வணக்கம். வேர்ல்ட் இன்றுக்காக நான் லிஷா. உக்ரைன் ஜனாதிபதி செலென்ஸ்கியை கொல்ல மாட்டேன் என்று ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தம்மிடம் கூறியதாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் நெஃப்டலி பெனட். மிக குறுகிய காலமே இஸ்ரேலின் பிரதமராக இருந்தவர் நெஃப்டலி பெனட். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைனில் யுத்தத்தை தொடங்கிய ஆரம்ப நாட்களில் இருதரப்பையும் சந்தித்து ஒரு சமாதான முயற்சிக்காக பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். 6 மாத காலம் மட்டுமே இஸ்ரேலின் பிரதமராக இருந்த நெஃப்டலி பெனட் அப்போது தமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பற்றி கொடுத்த நீண்ட பேட்டியொன்றில் பல விஷயங்களை கூறியுள்ளார். அந்த பேட்டியில் தான் அவர் உக்ரைனில் யுத்தம் தொடங்கிய பின் தாம் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை சந்தித்தது தொடர்பாக இதுவரை வெளியாகாத தகவல்களை பகிர்ந்து கொண்டார். யுத்தம் தொடங்கி 1 மாதத்துக்குள் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ரஷ்யாவுக்கு நேரடியாக சென்று புட்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் நெஃப்டலி பெனட். அப்போது புட்டினிடம் நேரடியாக ஒரு விஷயத்தை கேட்ட நெஃப்டலி பெனட், இப்போது உங்களுடைய இராணுவம் உக்ரைனில் இருக்கிறது, உங்களுடைய திட்டம் என்ன? உக்ரைன் ஜனாதிபதி செலென்ஸ்கியை கொள்வது உங்களுடைய திட்டத்தில் ஒரு பகுதியா என்று கேட்டபோது ரஷ்ய ஜனாதிபதி புட்டின், இல்லை, நான் செலென்ஸ்கியை கொல்ல மாட்டேன் என்று தெரிவித்தார். அதை மீண்டும் நினைவு கூர்ந்தவர், நான் மீண்டும் புட்டினிடம் இதை நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குறுதியாக நான் எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது செலென்ஸ்கியை கொல்ல மாட்டேன் என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இது என்று நான் எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டபோது ரஷ்ய ஜனாதிபதி புட்டின், நான் செலென்ஸ்கியை கொல்ல மாட்டேன் என்று மீண்டும் தெரிவித்தார். அந்த சந்திப்பு முடிவடைந்த பின்னர் நான் வெளியே வந்து உக்ரைன் ஜனாதிபதி செலென்ஸ்கியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன். நான் இப்போதுதான் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வருகிறேன். உங்களை கொல்லும் திட்டம் அவருக்கு கிடையாது என்று அவரே கூறினார் என்ற விஷயத்தை உக்ரைன் ஜனாதிபதி செலென்ஸ்கியிடம் தெரிவித்தேன். அப்படியா என்று கேட்டுக்கொண்டார் செலென்ஸ்கி என்றார் இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் நெஃப்டலி பெனட். உக்ரைன் ஜனாதிபதி செலென்ஸ்கியும் ஒரு யூதர் என்ற அடிப்படையில் மற்றொரு யூதரான நெஃப்டலி பெனட் சமாதான முயற்சியில் ஈடுபட்டார் என்று அப்போது கூறப்பட்டது. ஆனால் அவருடைய சமாதான முயற்சி சிறிது கூட வெற்றியடையவில்லை. முயற்சியை தொடர்வதற்கு நெஃப்டலி பெனட்டும் இஸ்ரேலின் பிரதமர் பதவியில் தொடரவில்லை.